தலைவா உன்னை வணங்க என் தலை மேல் கரம் குவித்தே வரமே உன்னை கேட்க நான் சிரமே தாழ் பணிந்தே தலைவா உன்னை வணங்க என் தலை மேல் கரம் குவித்தே வரமே உன்னை கேட்க நான் சிரமே தாழ் பணிந்தே அகல் போல் எரியும் அன்பு அது பகல் போல் மனம் பரவும் அகல் போல் எரியும் அன்பு அது பகல் போல் மனம் பரவும் நிலையாய் உன்னை நினைத்தால் நான் மலையாய் உயர்வடைவேன் நான் மலையாய் உயர்வடைவேன் தலைவா உன்னை வணங்க என் தலை மேல் கரம் குவித்தே வரமே உன்னை கேட்க நான் சிரமே தாழ் பணிந்தே பிரான்சிஸ்கன் சபை குருக்கள் பின்வரும் கருத்துக்களுக்காக திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றனர். மறித்த ஆந்தனி அம்மான் மலைப்பாட்டிற்காக ஆண்ட்ரூ குடும்பத்தினர், மறித்த பாக்கி மேரி மற்றும் உத்தரிக்கிறிஸ்தலத்து ஆன்மாக்களுக்காக ஆரோக்கியதாஸ் குடும்பத்தினர், மறித்த சிஸ்டர் இன்னாசியா, சிஸ்டர் ஃபவுஸ்டீனா, ஃபாதர் ஆலிவர், சிஸ்டர் பால்பினா ஆண்மலைப்பாட்டிக்காக, மறித்த பிரேமா ஆண்மலைப்பாட்டிக்காக விஜயா டேனியல், மறித்த பிரேமா ஆண்மலைப்பாட்டிக்காக வில்லியம்ஸ் குடும்பத்தினர், மறித்த பாஸ்கர் இருதயராஜ் ஆண்மலைப்பாட்டிற்காக அவருடைய முதலாவது ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு, மறித்த பீட்டர் ஜோசப் ஆண்மலைப்பாட்டிற்காக, மறித்த ஆல்ட்ரியன் ஜேக்கப் ஆண்மலைப்பாட்டிற்காக அவருடைய முதலாவது ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு, மறித்த டிவிஎஸ் சூசை சாந்தன மீறி ஆண்மலைப்பாட்டிற்காக குடும்பத்தினர், நன்றியது திருப்பலியாக நான்காவது திருமண ஆண்டு விழாவை கொண்டாடும் ஏ ஆண்டனி செல்வராஜ் ஞானப்பிரியா, 23வது திருமண ஆண்டு விழாவை கொண்டாடும் ஜோசப் சவரிராஜ் சகாய மீறி, நன்றியது திருப்பலியாக டேவிட் ஜெரால்ட், திருஇறுதி ஆண்டவருக்கு நன்றியது திருப்பலியாக ஜபமாலி குடும்பத்தினர், அனைத்து நன்மைகளுக்காக பீட்டர் பால் ஜான்சி கலைவாணி நன்றியது திருப்பலியாக, அந்தோணியாருக்கு நன்றியது திருப்பலியாக சின்னப்பன் குடும்பத்தினர், சிறப்பு கருத்துக்களுக்காகவும் உடல் சுகம் பெற வேண்டி எஸ் ஆரோக்கியராஜ் அவர்களுக்காக. இந்த கருத்துக்களோடு கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் அவர்களுக்கு நல்ல உடல் சுகத்தை கொடுக்க வேண்டும் என்றும், இந்த ஒரு தொற்று நோயிலிருந்து இறைவன் நம்மை பாதுகாக்கவும் இத்திருப்பலியில் ஜெபிப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராளே ஆமே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவிய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. பேராசை பாவத்திற்கு இடம் கொடுக்கின்றது. இன்றைய முதல் வாசகத்தில் ஆகாப் என்ற ஒரு அரசர், அவருக்கு பல சொத்துக்கள் இருந்தும் நாபோத் என்ற ஒரு ஏழை மனிதனுடைய இடத்திற்காக ஆசைப்பட்டு அவனை கொலை செய்கிறார். பேராசைப்படும் பொழுது பாவமும் உள்ளே நுழைகிறது. இந்த திருப்பலியில்
பங்கு கொள்வதற்கு தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்கள், குறிப்பாக பிறருக்கு எதிராக செய்த தீமைகளுக்காக மனமருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கன்னியான தூய மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளும் என்று ஆடுகிறேன். எல்லாமுள்ள இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு களைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. இறைவா, உம்மை எதிர்நோக்கி இருப்போரின் ஆற்றல் ஆனவரே, உம்மால் அன்றி வலுவற்ற எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே உம் கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்குகந்தவர்களாகிட உமது அருள் உதவியை கனிவுடன் எங்களுக்கு தந்தருளும். உம்மோடு தூயாவையாரின் ஒன்றி பிவ் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்ய நீங்கள் ஆண்டவர் உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் இஸ்ரேலனாகிய நாபோத்துக்கு இஸ்ரேலில் சமாரிய அரசன் ஆகாபின் அரண்மனை அருகில் ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. ஆகாபு நாபோத்திடம், உன் திராட்சை தோட்டம் என் அரண்மனை அருகில் இருப்பதால் நான் அதை காய்கறி தோட்டம் ஆக்கும்படி என்னிடம் கொடுத்துவிடு. அதற்கு பதிலாய் அதைவிட நல்ல திராட்சை தோட்டத்தை உனக்கு தருவேன். உனக்கு விருப்பமானால் அதன் விலையை வெள்ளியாக தருகிறேன் என்றான். அதற்கு நாபோத்து ஆகாபிடம், என் மூதாதையரின் உரிமை சொத்தை நான் உமக்கு கொடாதவாறு ஆண்டவர் என்னை காப்பாராக என்றான். என் மூதாதையரின் உரிமை சொத்தை உமக்கு கொடுக்க மாட்டேன் என்று இஸ்ரேலனாகிய நாபோத்து தன்னிடம் சொன்ன வார்த்தைகளை முன்னிட்டு ஆகாபு ஆத்திரத்துடனும் கோபத்துடனும் தன் அரண்மனைக்கு வந்தான். முகத்தை திருப்பிக் கொண்டு தன் கட்டிலில் படுத்து கிடந்தான். உணவருந்த மறுத்துவிட்டான். அப்போது அவனுடைய மனைவி ஈசபேல் அவனிடம் வந்து, நீர் ஏன் மனம் சோர்ந்திருக்கின்றீர், ஏன் உணவருந்தவில்லை என்று அவனை கேட்டாள். அதற்கு அவன் அவளிடம், நான் இஸ்ரேலனாகிய நாபோத்திடம் பேசினேன், உன் திராட்சை தோட்டத்தை அதற்கான வெள்ளிக்கு எனக்கு கொடுத்துவிடு, உனக்கு விருப்பமானால் அதற்கு பதிலாக வேறு திராட்சை தோட்டத்தை தருவேன் என்றேன். அதற்கு அவன், என் திராட்சை தோட்டத்தை உனக்கு தரமாட்டேன் என்று சொல்லிவிட்டான் என்றான். அப்போது அவன் மனைவி ஈசபேல் அவனை நோக்கி, இஸ்ரேலின் அரசராகிய நீர் இப்படியா நடந்து கொள்வது, எழுந்திருந்து உணவருந்தி மனமகிழ்வாய் இரும், இஸ்ரேலனாகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை நானே உம்மிடம் ஒப்படைக்கிறேன் என்றாள். எனவே அவள் ஆகாபின் பெயரால் மடல்கள் எழுதி
அவற்றில் அவனது முத்திரையை பொறித்து அம்மடல்களை நாபோத்துடன் நகரில் குடியிருந்த பெரியோருக்கும் உயர்குடி மக்களுக்கும் அனுப்பினாள். அம்மடல்களில் அவள், நீங்கள் ஒரு நோன்பு அறிவித்து நாபோத்தை மக்கள் முன்னிலையில் அமரச் செய்யுங்கள். அவனுக்கு எதிராய் இழிமனிதர் இருவரை ஏவிவிட்டு நீ கடவுளையும் அரசரையும் பழிந்துரைத்தாய் என்று அவன் மீது குற்றம் சாட்ட செய்யுங்கள். பின்னர் அவனை வெளியே கொண்டு போய் கல்லால் எரிந்து கொன்று போடுங்கள் என்று எழுதியிருந்தாள். நாபோத்துடன் அந்நகரில் குடியிருந்த பெரியோரும் உயர்குடி மக்களும் இசபேல் தமக்கு அனுப்பிய மடல்களில் எழுதி இருந்தவாறே செய்தனர். அவர்கள் ஒரு நோன்பு அறிவித்து நாபோத்தை மக்கள் முன்னிலையில் அமர்த்தினர். அப்பொழுது அந்த இழி மனிதர் மக்களை பார்த்து, நாபோத்து கடவுளையும் அரசரையும் பழித்துரைத்தான் என்று அவன் மீது குற்றம் சாட்டினர். எனவே அவர்கள் அவனை நகருக்கு வெளியே கொண்டு போய் கல்லால் எரிந்து கொன்றனர். பிறகு அவர்கள், நாபோத்து கல்லால் எரியுண்டு மடிந்தான் என்று ஈசபேலுக்கு செய்தி அனுப்பினார்கள். நாபோத்து கல்லால் எரியுண்டு மறிந்ததை ஈசபேல் கேட்டவுடன் அவள் ஆகாபை நோக்கி, நீர் எழுந்து சென்று இஸ்ரயேலனாகிய நாபோத்து உமக்கு விற்க மறுத்த அதே திராட்சை தோட்டத்தை சொந்தமாக்கிக் கொள்ளும். நாபோத்து உயிரோடில்லை, அவன் இறந்து போனான் என்றாள். நாபோத்து இறந்து போனதை ஆகாபு கேட்டு இஸ்ரயேலனாகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை உடைமையாக்கிக் கொள்ள புறப்பட்டு போனான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, என் பெருமூச்சை கவனித்தருளும். ஆண்டவரே, என் பெருமூச்சை கவனித்தருளும். ஆண்டவரே, என் விண்ணப்பத்திற்கு செவிசாய்த்தருளும். என் பெருமூச்சை கவனித்தருளும். என் அரசரே, என் கடவுளே, என் கெஞ்சும் குரலை உற்று கேளுவி. ஆண்டவரே, என் பெருமூச்சை கவனித்தருளும். ஏனெனில் நீர் பொல்லாங்கை பார்த்து மகிழும் இறைவன் இல்லை. உமது முன்னிலையில் தீமைக்கு இடமில்லை. ஆணவ மிக்கோர் உமது கண்முன் நிற்க மாட்டார். பல்லவி. ஆண்டவரே, என் பெருமூச்சை கவனித்தருளும். தீங்கிழைக்கும் அனைவரையும் நீர் வெறுக்கின்றீர். பொய் பேசுவோரை நீர் அழித்து விடுவீர். கொலை வெறியரையும் வஞ்சகரையும் அருவறுக்கின்றீர். பல்லவி. ஆண்டவரே, என் பெருமூச்சை கவனித்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. Alleluia, Alleluia, Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 38-42 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம், மாறாக உங்களை வலக்கண்ணத்தில் அறைபவருக்கு மறுக்கண்ணத்தை திருப்பி காட்டுங்கள். ஒருவர் உங்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்து
உங்கள் அங்கியை எடுத்துக்கொள்ள விரும்பினால் உங்கள் மேலுடையையும் அவர் எடுத்துக்கொள்ள விட்டுவிடுங்கள். எவராவது உங்களை ஒரு கல் தொலை வர கட்டாயப்படுத்தினால் அவரோடு இரு கல் தொலை செல்லுங்கள். உங்களிடம் கேட்கிறவருக்கு கொடுங்கள், கடன் வாங்க விரும்புகிறவருக்கு முகம் கோணாதீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுனுடைய கட்டளையை கடைபிடிப்பது என்பது சிரமமானது. உன்னை நீ அன்பு செய்வது போல பிறரை அன்பு செய், அது கடவுளுடைய கட்டளை. அதைவிட கடினமான ஒன்றை இன்றைய நற்செய்தியின் வழியாக ஆண்டவர் இயேசு நம்மிடம் கேட்கின்றார். தீமை செய்பவர்களை கூட எதிர்க்க வேண்டாம் என்றும், யாராவது ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டு என்றும். அதாவது நமக்கு தீங்கு செய்பவர்களையும் நாம் மன்னிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு சொல்கிறார். ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் இயேசுனுடைய சிலுவையை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய இந்த வார்த்தைகள் நமக்கு மனதில் வர வேண்டும். அவரை சிலுவையில் அறைந்து, அது மட்டும் இல்லாமல் பல துன்பங்களை கொடுத்து அவரை கொன்றவர்களுக்காக இயேசு அவர்களுக்காக ஜெபிக்கிறார். இவர்கள் செய்வது என்ன என்று தெரியாது, இவர்களை மன்னியும் என்று தந்தையிடம் ஜெபிக்கின்றார். பல முறை என்னுடைய பிரசங்கத்திலையும் கூறியிருக்கிறேன், சிஸ்டர் ராணி மரியா என்ற ஒரு சகோதரி 74 முறை கத்தியால் குத்தப்பட்டு கொலை செய்யப்படுகின்றாள். ஆனால் அவருடைய குடும்பத்தார் அந்த கொலை செய்தவரை சிறையில் சந்தித்து, உன்னை நாங்கள் மன்னித்து விடுகின்றோம் என்று சொன்னவுடனே அந்த கொலையாளி மனம் மாறி அந்த குடும்பத்தில் ஒருவராக அவர் சேர்ந்து விடுகின்றார். அவருடைய சிறை தண்டனைக்கு பிறகு எதற்காக இயேசு பகைவரையும் அன்பு செய்ய வேண்டும், மன்னிக்க வேண்டும் என்று சொல்கின்றார் என்றால், நமக்கு எதிராக தீங்கு செய்த ஒருவரை மன்னிக்கும் பொழுது மன்னிப்பு பெறுபவரை விட மன்னிப்பு கொடுப்பவருக்கு மகிழ்ச்சி உண்டாகும். ஒரு பெண்மணிக்கு அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போய்விடுகிறது. அந்த பெண்மணி நிறைய டாக்டர்ஸ்ட போகிறாங்க, அப்போ எந்த ஒரு சுகமும் கிடைக்கவில்லை. ஒரு முறை பாவ சங்கீர்த்தனம் செய்யும் பொழுது அந்த பெண்மணி தன்னுடைய உடல் நோய் மற்றும் மன நோய், அதாவது அந்த பெண்மணி திருமணமாகி அவங்களுக்கு கை குழந்தை இருக்கும் பொழுதே கணவர் விட்டுவிட்டு வேறு ஒரு பெண்மணியோடு சென்று விட்டார். அந்த நாளிலிருந்து இந்த பெண்மணிக்கு அவருடைய கணவர் மேலே ஒரு வெறுப்பு, ஒரு பகைமை, ஒரு கோபம், அது நீடித்து கொண்டே இருக்குது. அவங்க திருமணமாகி அந்த கணவர் பிரிந்து போய் கிட்டத்தட்ட 12 ஆகுது. அப்பவும் அந்த கணவர் மேலே இந்த பெண்மணி ரொம்ப கோபமாக இருந்தாங்க. அப்போ குருவானவர், எதற்காக நீங்கள் கோபமாக இருக்கிறீர்கள், உங்களுடைய கணவரை மன்னித்து விடலாமே, அவர் உயிரோடு இருக்காரா இறந்து போனாரா என்று கூட உங்களுக்கு தெரியல, அவரை மன்னித்து விடலாமே என்று குருவானவர் கேட்ட பொழுது அந்த பெண்மணியும் அந்த நாளில் தன்னுடைய கணவரை மன்னிக்க முடிவெடுத்து மன்னித்து விடுகின்றார். அந்த நாளிலிருந்து அந்த பெண்மணிக்கு எந்த ஒரு நோய் நொடியும் இல்லை என்று அந்த பெண்மணி சாட்சி சொல்கிறார். அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் பல நேரங்கள் நாம் பிறரை மன்னிக்காமல் இருக்கும் பொழுது பிறர் மீது இருக்கும் பகைமை, வெறுப்பு, இவை நோய்களாக நம்முடைய உடலில் சில நேரம் தங்கி விடுகின்றன. ஆகவே பிறரை மன்னிக்கும் பொழுது, நமக்கு எதிராக தீங்கு செய்தவர்களை மன்னிக்கும் பொழுது நமக்கு நலன் உண்டாகும், நம்மளுடைய மனசில் நம்முடைய உள்ளத்தில் அமைதி உண்டாகும்.
ஆகவேதான் பிறரை மன்னிக்க வேண்டும், தீங்கு செய்தவர்களை மன்னிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே ஆண்டவருடைய இந்த ஒரு கட்டளைக்கு நாம் செவிமடுத்து மன்னிக்கும் மனப்பான்மை நம்மில் பிளர பெருகி வளர நாம் ஆண்டவரிடம் செபிப்போம். ஆமீன். ஒரு காணிக்கை பொருளாக உன் பீடத்தின் முன் வந்தேன் பணிவாக, தந்தையே ஏற்பாயோ பலியாக. நானே ஒரு காணிக்கை பொருளாக வந்தேன் பணிவாக, தந்தையே பாயோ பலியாக. சிந்தித்தேன் சிந்தித்தேன் வெகுவாக, சிந்தையில் படவில்லை உயர்வாக. சிந்தித்தேன் சிந்தித்தேன் வெகுவாக, சிந்தையில் படவில்லை உயர்வாக. தந்திட்டேன் என்னையே முடிவாக, தந்திட்டேன் என்னையே முடிவாக. தந்தையே ஏற்பாயோ பலியாக. நானே ஒரு காணிக்கை பொருளாக வந்தேன் பணியாக, தந்தையே பாயோ பரியாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த திருப்பலி எல்லாமல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவிழாவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எங்களை பராமரித்து வழிநடத்தும் எங்கள் அன்பு இயேசுவே, இந்த அப்பரசங்களோடு உம் பிள்ளைகளாக எங்கள் அனைவரையும் உமக்கு காணிக்கையாக கொடுக்கின்றோம். குறிப்பாக பல கசப்பான நிகழ்வுகளால் பிறரை மன்னிக்க முடியாமல் இருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரி உள்ளத்தை நீ தொட்டு அவர்கள் தங்களுக்கு தீமை செய்தவர்களை மன்னிக்கின்ற மனப்பான்மையை தருவீராக. இவ்வாறு தூய்மையான உள்ளத்தோடு மற்றும் தூய்மையான இதயத்தோடு உம்மை அணுகி வர எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவருங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. தூயவரான தந்தையே, உம் அன்பாத மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். சாவை வென்று உயிர் பூண்டன் விளங்கச் செய்தனாகவே
வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்வதாவது, தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன, உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடரு கழித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்த அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவோ உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையோ எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஜெபிக்க எங்களை அழைத்ததற்கு நன்றி இயேசுவே. கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை பரிசுத்தாவியானவர் ஆசிர்வதித்து வழி நடத்த வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினரையும் ஆண்டவரே இன்று திருப்பலி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்ற குடும்பங்களை ஆசிர்வதித்தரலும். அவருடைய நன்றியறிதல்கள் வேண்டுதல்களை ஏற்று ஆசிர்வதிப்பீராக. கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களை கனிவுடன் கண்ணோக்கி எங்களுடைய பாவங்களை மன்னித்து இந்த நோயிலிருந்து எங்களுக்கு விடுதலையை தந்தரலும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள்ளே ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முகந்தவராயிருந்தோர், எங்கள் பங்கின் பாதுகாவலரான புனித செபஸ்தியார், புனித பிரான்சிஸ் அசிசியார், புனித அந்தோணியார் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பு
எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த இந்த ஜெபத்தை நாம் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவர் நம்மளுடைய பாவங்களை மன்னிப்பது போல நாம் பிறருடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்றுதான் ஜெபிக்கின்றோம். ஆகவே நாம் எப்பேற்பட்ட பாவிகளாக இருந்தாலும் கடவுள் மன்னிக்கின்றார். அதே போன்று நாம் பிறரை மன்னிக்க வேண்டும் என்பதை மனதில் கொள்வோம். பரலோக தந்தையிடம் கைகளை விரித்து பக்தியுடன் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று யாதொரு கவலையும் இன்று நலமாகியிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு தருகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கும் எங்கள் அனைவருக்கும் ஒழிந்தீரே. எங்கள் பாவங்கள் தவறுகளை பாராமல் எங்களுடைய விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களையும் நம் பாவங்களையும் போக்கும் ஆண்டவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். திருப்பலி திருவிருந்தில் கலந்து கொள்ள இயலாதவர்கள் ஆன்மீக திருவிருந்தில் இயேசுவை பெற புனித அல்போன்ஸ் லிகோரியாரின் ஜெபம். என் இயேசுவே, நீர் திவ்ய நற்கருணையில் மெய்யாகவே பிரசன்னமாயிருக்கிறீர் என்று விசுவசிக்கின்றேன். இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் விட உம்மை நான் அதிகமாய் நேசிக்கின்றேன். அருட்சாதன திருவிருந்தில் உம்மை பெறுவதற்கு பசித்தாகம் கொண்டவனாய் இருக்கின்றேன். ஆனால் இப்பொழுது அத்திருவிருந்தில் உம்மை பெற என்னால் இயலாததால் ஆன்மீக முறையிலாவது என் ஆன்மாவை ஊட்டியருளும். திருப்பலி திருவிருந்தில் உம்மை பெறுகின்ற போது உண்டாகும் உமது ஐக்கியத்தை போல் இப்பொழுது என்னையே உம்மோடு முழுமையாக இணைக்கின்றேன். உம்மை விட்டு என்றும் நான் பிரிய விடாதேயும். ஆமேன்.
தூய தந்தையே, நீர் என கழித்த இவர்களை உம் பெயரால் காத்தருளும். அதனால் அவர்கள் நம்மை போல் ஒன்றாய் இருப்பார்களாக என்கிறார் ஆண்டவர். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட உமது இத்திரு உணவு நம்பிக்கையாளர் உம்மில் ஒன்றித்திருப்பதை குறித்து காட்டுகின்றது. அதுபோல உமது திரு அவையிலும் ஒற்றுமையை அது விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ மனித பண்பிருந்தால். இயேசுவின் அன்பை மறந்திடாதிருக்க நீ சிலுவையிலே மறந்திடாதிருக்க நீ சிலுவையிலே அவர் மறித்து தொங்கிடும் காட்சி மனதில் நில்லாதோ. இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ மனித பண்பிருந்தால். இயேசுவின் அன்பை அளவில்லா அன்பு, அதிசய அன்பு, ஆழம் அகலம் நீளம் எல்லை காணா அன்பு, கலங்கமில்லா அன்பு, கருணை சேர் அன்பு, கலங்கமில்லா அன்பு, கருணை சேர் அன்பு, கல்வாரி மலை கண்ணீர் சொல்லிடும் அன்பு. இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ மனித பண்பிருந்தால். இயேசுவின் அன்பை நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை எத்திசையும் கூறிவோ. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு யும் புரிவோ. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை எத்திசையும் புரிவோ. உலக மக்கள் அனைவரும் கொரோனா தொற்று நோயிலிருந்து குணம் பெற்று நலமோடு வாழ நமது பாதுகாவலர் புனித சபஸ்தியாரை நோக்கி மன்றாடுவோம். ஓ புனித சபஸ்தியாரே, எங்கள் நித்திய மன்னரின் பிரமாணிக்கமான போர் வீரரே, இயேசு கிறிஸ்துவின் பாடுகளிலும் இறப்பிலும் உயிர்ப்பிலும் மீட்பின் வல்லமையை அடையாளம் கண்டு கொண்ட நீர் சவால்கள் நிறைந்த காலத்திலும் துணிவுடன் இருந்தீர். இறை வார்த்தை என்னும் வாழால் என்றும் ஊடுருவப்பட்ட நீர் உமது எதிரிகளுடைய வாள்களின் ஊடுருவலால் ஏற்பட்ட வலியையும் தாங்கிக் கொண்டீர்.
இவ்வாறு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றிய நீர் பலவித கொள்ளை மற்றும் தொற்று நோய்களால் உடல் அளவிலும் மனதளவிலும் பாதிக்கப்பட்ட எல்லா மக்களையும் குணப்படுத்தினீர். உமது குணமளிக்கும் வல்லமையை பல சூழ்நிலைகளில் பலருடைய சாட்சியத்தால் அறிந்திருக்கின்றோம். உலகிலுள்ள பல மக்களையும் எங்களையும் கொடிய மரணங்களிலிருந்தும் அச்சுறுத்தும் நோய்களிலிருந்தும் பாதுகாத்து அவர்களை குணப்படுத்தி இரக்கமிக்க இறைவனோடும் இயற்கையோடும் அயலாரோடும் ஒப்புரவாக்கியிருக்கின்றீர். ஓ எங்கள் தெய்வீக மருத்துவரின் உண்மை சீடரே, இப்போது கொரோனா தொற்று நோயால் கொடுமையாக பாதிக்கப்பட்ட உமது பக்தர்களை கண்ணோக்கி அருளும். இதனால் உயிர்களையும் உறவுகளையும் இழந்து மற்றவிடமிருந்து தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் நலிந்தவராக இருக்கின்றோம். எனினும் உம்மை போல இந்த உலகத்தை நம்புவதை விட ஆண்டவரை நம்புவதே நலம் என அவரிடம் சரணடைகின்றோம். ஏனெனில் அவரே எங்கள் வாழ்வின் முதலும் நிறைவுமாக இருக்கின்றார். ஓ எங்கள் கிறிஸ்துவ விசுவாசத்தின் மறை சாட்சியே, தொற்று நோயால் பாதிக்கப்பட்ட மக்களை பராமரிக்க தங்கள் உயிரையே பணயம் வைத்து தொண்டாட்டுகின்ற நல்லவர்களை நன்றியுடன் நினைக்கின்றோம். அவர்கள் நலமுடன் வாழ அவர்களை ஆசீர்வதிக்க உம்மை வேண்டுகின்றோம். எங்களுடைய விசுவாசத்தை திடப்படுத்தி சுவாசத்தை சீர்படுத்தும். எங்கள் அயலாரை மதிப்போடும் மாண்போடும் ஏற்றுக்கொள்ள எங்கள் அன்பை தூய்மைப்படுத்தும். மூவரு இறைவனின் அரசு எங்களில் மலர இயேசு கிறிஸ்து வாழ்ந்து காட்டியது போல் உண்மையான உள்ளத்துடன் எல்லாரோடும் ஒருமனப்பட்டு வாழ அருள் புரியும். ஆமென். கிறிஸ்துவின் உன்னத மறைசாட்சியும் துன்புறுவோரின் தவற நம்பிக்கையுமான புனித செபஸ்தியாரே, நாம் இறைவனுக்கு சேவை செய்ய எங்களுக்கு நல்ல உடல் நலத்தை தாரும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உங்களுடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கு மகிமை உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். மன்றாடுவோமாக. எங்கள் மீட்பராகிய இறைவா, எங்கள் உலகத்தை அச்சுறுத்தும் உயிர்கொல்லியாகிய கொரோனா தொற்று நோயினாலும் அதனுடைய பயத்தினாலும் அல்லலரும் உமது மக்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். உமது மறை சாட்சியான புனித செபஸ்தியாரின் பரிந்துரையால் எங்கள் உடலையும் உள்ளத்தையும் வாட்டி வதைக்கும் இந்த நோயிலிருந்து எங்களை காப்பாற்றி என்றும் உமது இரக்கத்தை அனுபவித்து உமது மீட்பின் கருணையில் மகிழ்ந்து நலமோடு உமக்கு தொண்டாற்ற அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாமை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் உள்ள இறைவன் நம்மை ஆசீர்வதித்து எல்லாவித தீங்குகளிலிருந்தும் நோய்களிலிருந்தும் நம்மை காப்பாற்றி நிலை வாழ்விற்கு நம்மை வழி நடத்துவாராக. ஆமென். இறைவனை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி.